கிரிஷ் பிரணீத், இன்னைக்கு வந்து உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம். இது வந்து 2022 May 4th. ஸ்வீட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா உன் பேரண்ட்ஸுக்கு, ஐ மீன் எங்களுக்கும் தாத்தா பாட்டி எல்லாத்துக்குமே வந்து அந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணோம். அதுக்கப்புறம் 2020 May வந்து பார்த்தீங்கன்னா 4th 11:43 நீ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆன அந்த மூமெண்ட் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்பெஷலான மூமெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து முதல்ல நடந்து வந்தது, உன்னோட சிரிப்பு, நீ வந்து தாத்தா பாட்டி கூட ஜாலியாக இருந்தது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த மூமெண்ட் எல்லாமே குடும்பங்களும் முக்கியமாக என்ஜாய் பண்ணோம். ஆமாம், அது எல்லாமே நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம், அதுவும் உனக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். நீ வளர்ந்தோடனே அதை வந்து பார்க்கல அப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தா அப்படின்னா இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான். அது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் நல்லா தெரிஞ்சுக்குவ, ஏன்னா அம்மா தான் எல்லா விஷயம் எல்லா ஈவெண்ட்டையும் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மம்மி சொல்லுவாங்க ஃபாதர் அண்ட் மதர் எப்போவுமே அப்படி தான், ஓகேவா? ஸோ அப்படி தான் அது நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு சப்போர்ட்டிவ் ஹேண்டாக வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்போவுமே இருந்திருக்காங்க. ஸோ தாத்தா பாட்டி, மாமா, உன்னோட கரூர் பாட்டி எல்லாருமே இதில் இன்க்ளூட் ஆகிருக்காங்க. ஸோ வந்து நம்ம எல்லா மெமரிஸுமே செரிஷ் பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறது. ஸோ யூ ஷுட் பி ஹாப்பி வித் திஸ் வென் யூ சீ திஸ் வீடியோ இன் ஃபியூச்சர். நீ பண்ணுற எல்லா குடும்பங்களையுமே நாங்கள் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீ டான்ஸ் ஆடுறது, ஜட்டி போடாமல் அங்கங்கே ஊர் சுற்றுறது, குறும்பு பண்ணுறது, எல்லாத்தையும் எடுத்து வாயில் போடுறது, ஒரு நிமிஷம் சும்மா இல்லாமல் தாத்தா பாட்டியை டயர்டாக்குறது, எல்லாமே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. இருக்க வேண்டினே தோளில் ஆடும் சேலை தொட்டில் தான் பாதி வேலை. இது ராஜா ராவணன் ஈடில்ல என் மகன். Happy birthday to you, Krish Praneet.